கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தனைகளுக்கு உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிந்தனைகள் வருகின்ற புனித வார கல்வாரி பயணத்திற்கு நமக்கு துணையாக இருக்கின்றது. இறப்பு இழப்பு அல்ல, மாறாக புது வாழ்வுக்கு அழைப்பு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. உலகம் எங்கும் செய்கின்ற கிடைக்கின்ற செய்திகள் இறப்பு இறப்பு. எந்த நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான இறப்புகள் இருக்கின்றன? ஒவ்வொரு நாளும் எத்தனை சதவீதம் அதிகமாகி கொண்டிருக்கின்றன? இதை கேட்டவன வீட்டில் இருக்கிற எனக்கே செத்துடோன்னு பயமாக இருக்கு. வீட்டில் 24 நேரம் போர் அடிக்குது, என்னுடைய மைண்டே செத்து போயிடும் போல இருக்குது. எதை செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலை. கட்டி போட்டா போல இருக்குது. கட்டி போட்டிருந்த லாசரை கட்ட வீழ்த்தி விடுங்கள். எண்ணத்தையும் மனதையும் கட்ட வீழ்த்தி விடுங்கள், வெளியே வரட்டும். இறப்பு முடிவல்ல, இறப்பு இழப்பல்ல, அது புது வாழ்வு. நம் எண்ணத்தை புதியதாக்க, புது உயிரோட்டம் உள்ளதாக்க அழைப்பு உடைக்கின்றார் இன்றைய சிந்தனைகளாக இயேசு கிறிஸ்து. முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எசேக்கியேலுக்கு அழைப்பு விடப்படுகின்றது. செத்த எலும்புகள், உலர்ந்து காய்ந்து போன எலும்புகள் உயிரோட்டம் பெறும். கல்லறைகள், சவக்குழிகள் உயிரோட்டம் உள்ள அங்கு உயிரோட்டம், அங்கு உயிரோட்டமுள்ள வாழ்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் நிர்வாகத்தின் வழியாக யாவே இறைவன் சொல்ல விரும்புவது, இந்த மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனைக்கு திற்கு அழைக்கப்பட்டு அந்த போர்க்களத்திலே வாழ்வின் வெறுப்பை சுமந்து எகிப்திய அடிமைத்தனத்திலும் எங்களுக்கு அழிவு இழப்பு, இதோ பாபிலோனிய அடிமைத்தனத்திலே ஒரு முற்றுப்புள்ளி, வாழ்வு முடிந்து விட்டது, எருசலேம் இல்லை, எங்கள் வாழ்வு புது வாழ்வில்லை நினைத்த பொழுது இந்த இசைக்கல் வழியாக இந்த ஒரு உலர்ந்த எலும்புகளில் மக்களுக்கு வாழ்வும் உயிரோட்டமும் சவுக்குள் இந்த வாழ்வும், இது புது வாழ்வுக்கு புது மறுபாதைக்கு இறைவன் அழைக்கின்றார். இறப்பு முடிவல்ல, முற்றுப்புள்ளி அல்ல என்று நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது. இப்படி அன்னை தெரேசா சொல்வார்கள், இறப்பு என் வீட்டிலிருந்து இறைவன் வீட்டுக்குள்ள ஒரு பயணம், ஒரு முழுமையான மகிழ்ச்சியான பயணம் என்று. தத்துவியலா சாக்ரட்டிஸ், இறப்பு ஒரு ஆன்மாவினுடைய பயணம், ஒரு இடத்திலிருந்து ஒரு புகலிடமாக மறு இடத்திற்கு செய்யும் ஒரு பயணம் என்று சொல்வார். நற்செய்தியிலே பெத்தானியா என்பது ஒரு நம்பிக்கையின் இல்லம், மகிழ்ச்சி இல்லம், உறவாடும் இல்லம், நட்பின் இல்லம். அவர்கள் மூன்று பேரும் மார்த்தா மரியா லாசர் இயேசுவின் உற்று நண்பர்களாக, இயேசுவுக்கு அங்கு மகிழ்ச்சியை ஆறுதலை தேற்றுதலை ஒரு தரும் ஒரு இல்லமாக அது அமைந்தது. அந்த இல்லம் செத்து கிடக்கின்றது. அந்த மகிழ்ச்சி, அந்த ஆறுதல், நட்பு, உறவாடுதல் செத்து கிடக்கின்றது. இயேசு எருசலேம் போக வேண்டாம் என்று சீடர்கள் சொல்லுகின்றார்கள். அங்கு கல்லடி பட்டு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் வாழ்க்கையை என்று வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். எருசலேமுக்கு போகின்ற வழியிலே பெத்தானியாவிலே சந்திக்கும் பொழுது மார்த்தாவுடைய வார்த்தை, நீர் இருந்திருந்தால் அவள் இறந்திருக்க மாட்டான், நீர் இல்லை அவனும் இல்லை. இயேசு சொல்கின்றார், இருக்கின்றேன், அவனும் இருக்கின்றான், உயிரோட்டத்தோடு, உயிர்ப்பும் உயிரும் வாழ்வும் மூச்சும் நானே என்று வெளிப்படுத்துகின்றார். தொடர்ந்து அதே ஒரு வாழ்வுக்கு சுற்றியிருப்பவர்களை பார்த்து அழைப்பு உடைக்கின்றார். சுற்றியிருப்ப நான் எருசலேம் எனக்கு செல்கின்றேன். அந்த எருசலேமுடைய இறப்பு உயிர்ப்பு மீட்புக்கு ஒரு முன்னோடி இது, ஒரு முன்னோட்டம் இது என்று வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, திருச்சபை வரலாற்றிலே இதுபோன்று பல சோதனைகள் இருந்தது. நேற்று திருத்தந்தை அழகாக சொன்னார், அதோ மூழ்கி விடுகிறோம், செத்து விடுகிறோம் என்று சொன்ன மாட்கின் செய்தியிலே அதை உதாரணம் காட்டினார். திருத்தந்தை செத்து மூழ்கி விடுகிறோம், அழிந்து போகின்றோம் என்று சொல்லும் பொழுது
நான் இருக்கின்றேன், தூங்கவும் கொண்டிருந்தான், நான் உயிரூட்டமுள்ள இயேசுவாக இருக்கின்றேன், வாழ்வு உண்டு, எழுச்சி உண்டு, எழுந்திரியுங்கள், காற்று அமைதியாகின்றது, செத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை அமைதியாகும், புயலுக்கு அமைதி உண்டு, காற்றாட்டு வெள்ளத்திற்கு இறுதி புடிவு உண்டு. அதுபோல இன்றைய சூழ்நிலை முடிந்து புது வாழ்வு இருக்கின்றது. நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், பல செய்திகள் நம் எண்ணத்திலும் மனதிலும் அந்த செத்துப்போன மருத்துப்போன உணர்வை உருவாக்காமல், நீங்களும் நானும் எந்த ஒரு இறந்து போன முற்றுப்புள்ளி போட்ட எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும். வெளியே வாழ் ஆசிரியர் என்று சொன்ன இயேசு நம்மை அழைக்கின்றார். நான் தனியாக உட்கார்ந்து பழகிட்டேன், வெளியே வருவோம், உறவுகளை அழைத்து உட்கார்ந்து பல கதைகளை, பாட்டித்தாத கதைகளை பேசுவோம், பல விவிலிய கதைகளை வித்தியாசமாக சொல்வோம், நகைச்சுவையாக பேசுவோம், அதிக நாட்கள் பூட்டிருக்கின்ற நம்முடைய அலமாரிகளை திறந்து பழைய ஃபோட்டோக்களையெல்லாம் எடுத்து ஒரு ஆல்பமாக செய்வோம். நம் குடும்பத்திலும் அந்த மீட்பின் மரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். யாரெல்லாம் அதிக நாட்களாக கசப்பான உணவோடு இருக்கின்றோமோ அதிலிருந்து வெளியே வந்து இறந்து நாம் மகிழ்ச்சியை, மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். மார்ச் 16 பத்திரிகைகள் வந்தது. அருத்தந்தை ஜேம்ஸ் மார்ட்டின், இயேசு சபை அருத்தந்தை அவர்கள் சொல்லுகின்றார், இதோ கொரோனாவில் இறந்து கொண்டிருப்பவர்களை, துன்பப்படுபவர்களே, நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக, ஒரு புனிதராக, பருதி பேசுபவராக மார்ச் 15 முதல் நாள் இறந்த அருத்தந்தை குசப்பே, 72 குசப்பே நமக்கு இருக்கின்றார். காரணம், அவரை இவர் அழைக்கின்றார், அவர் பாதுகாவலர் என்று அழைக்கின்றார். எதற்கு பாதுகாவலர்? கொடுப்பதில் பாதுகாவலர். எதை கொடுத்தார்? வாழ்வை கொடுத்தார். அவர் 72 எனக்கு இந்த வெண்டிலேட்டர் வேணாம், என்ன வெண்டிலேட்டர் எனக்கு வேணாம், எனக்கு மற்றொரு கொடுத்தது, இதோ என் முன்னால் இளைஞன் ஒருவன் கஷ்டப்படுகின்றான், மூச்சு அவனுடைய தக்கவிக்க கஷ்டம், அவனுக்கு கொடுங்கள், நான் வாழ்ந்தேன், இறந்தும் புது வாழ்வோடு வாழ்வேன், அவனுக்கும் என் உலகில் வாழ்வு வேண்டும் என்று கொடுக்கின்றார். இந்ததொரு உதாரணம், இந்ததொரு நாம் இந்த சூழலில் காணும் இந்த அனுபவம் நமக்கும், எங்கிருந்து நான் வெளியே வர வேண்டும், எங்கே என் எண்ணத்தில் வாழ்வை காண வேண்டும், இறப்பு இறப்பல்ல, மாறாக புது தோற்றம், புது மாற்றம், புது வாழ்வு. எரிசலை நோக்கி ஆமேன்.